ஒரு பாட்டு கேட்க முடியுதான் பாடுறான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிதி இல்ல ஒரு தாளம் இல்ல ஓட்டு வாங்கி நிறைய பாட்டு இப்போ செல்லாதேவா இப்படி பாடுற பாட்டை ஒருத்தன் ஆடிஷன் வந்து நெல்லாதேவா செல்லாதேவா என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனுப்பேன் நான் சேர்த்து கொடுப்பேன். என்ன பண்ணுவோம்? இதே எதிர்ப்புதான். இதே எதிர்ப்பு கட்ட முடியாது போய் நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணுவோம்? நிச்சயமா இல்ல இல்ல, நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நல்லவர்கள் நாலு பேர் சேர்ந்தா அது நல்வழியில் தான் வந்து போய் முடியும். கெட்டவர்கள் எவ்வளவு பேர் சேர்றாங்க அது கெட்ட வழியில் தான் போவோம் தவிர இது எழும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். நானே போய் ஏஆர் ரஹ்மான் வீட்டுல பேசி இந்த பில்டிங்கை கட்டி விடணும்னு சொல்லிட்டு, இதே வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தார் அப்ப வந்து ட்ரஸ்ட் சேர்மன், ரெண்டு பேரும் சொல்லிட்டு நீ ஒண்ணுமே பண்ணவானா ரஹ்மான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கீயை மட்டும் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னேன் நான். ஏன்னா எதிர்ப்பு கடையில இந்த மாதிரி தவறுகளுக்கு இடையில இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாங்க அவங்கள்ட்ட கேக்குறோம். அது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக அமையும் தீர்ப்பு. பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எல்லா விதத்துலயும் எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. நான் ஓபனா சொல்றவங்ககிட்ட வந்து சொல்றேன், நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அனாவசியமான இது போல ஒரு இதுக்கு செலவு பண்ணிருந்தா எப்படி நடக்கும்? பணம் பத்தும் பேசும். இல்ல சார், அப்படி சொல்ல வந்து இல்ல, நான் சொல்ல நீதிமன்றம் சொல்ல. இப்ப நீ கேட்டீங்கல்ல எலெக்ஷன் நாளைக்கு நடந்தா நீதிமன்றம் பண்ணும், இவரு கைவன் சொன்னாரு அதை பாத்துவோம், அவங்க பாத்துக்குவாங்க. அதுல நாங்க வந்து இன்டர்ஃபியர் எடுத்து என்ன, நாங்க இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வெற்றி நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டது சார். இது கூட்டது நியாயமா நடந்ததா நான் நியாயமா நடக்கலையாங்கிற சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த முடிவு தான் வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவருக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நான் அவருக்கு டைமண்ட் டைமண்ட் பாபு அவர்களுக்கு டைமண்ட் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு நான் ரொம்ப நன்றி எல்லாம் கூட்டு நின்று ஒரு வித்இன் த ஷார்ட் பீரியட் நீங்களாம் வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் சினிமேஷன் சிவனின் மூலமா எல்லாருக்கும் எவ்வளவு சீக்கிரமா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோ, உதவிப்படுமாறு நல்லபடியா நடக்கணும். வேற மத்தபடி நாங்க கெட்ட எண்ணமோ இந்த அவரு நிக்கிறாரு அவரு ஒரே இப்ப கூட நான் சொல்றேன், அவர் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு இந்த மீட்டிங்க தேர்தலில் தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் நடத்துங்க தலைவராக வந்து நில்லுங்க, அந்த மூணு பேர் நிற்க கூடாது. எல்லாம் சேர்ந்துருவோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். அவர் மட்டும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க. இது போல ஒரு ப்ராப்ளமே வராது, எதுவுமே வராது. இது போல ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க அவரை. நாளைக்கு பாருங்க எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்து ஒரே இலையில சாப்பிடுவோம், உட்காந்து இலையை போட்டு ஸ்வீட்டு. நானே வந்து எவ்வளவு பேருக்கு வேணாலும் நான் ஸ்வீட் சர்வீஸ் பண்றேன் நான் வந்து என்னுடைய பணத்துல எல்லாம். இது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நான் கடவுள் கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவேன். நான் வேற சார், என்ன சார் இப்ப நீங்க மாறி மாறி மீட்டிங் போட்டுக்கிறத மட்டும் நாங்க முன்வைக்கணுமா மக்கள் முன்னாடி? இல்ல மோசடி, என்ன மோசடி நடக்கிறது சொல்றேன் சார. ஆதாரம் எல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறோம் சார். எல்லாம் பீரோல இருக்கு சார், எல்லாம் பீரோல வச்சிருக்கு சார். நாங்க போய் பீரோ உடைச்சு நாங்க கொண்டு காட்ட முடியுமா உங்களுக்கு? நாங்க கணக்கு கேட்டு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சார், பிரஸ்க்கு அனுப்புறோம் சார்.
அவர் சில இதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சாருன்னா நல்லா இருக்கும். என் பேர்ல கூட அமௌண்ட் எடுத்திருக்காங்க, ஆனா அது சைன் எந்த கிடையாது. பவதாரணி கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க சார் பணம். அவ போயிட்டா அதான் இந்த 5000 ரூபாய்க்கு அவ வருத்தப்பட்டு உட்கார்றா. அவங்க கொடுத்திருக்காங்க சார். சபேசன் பேரை போட்டு வாங்கிருக்காங்க கையெழுத்து போட்டு. கையெழுத்து எப்படி கிடைக்கும்னா, எங்க கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுல எங்களுடைய சைன் இருக்கு, அதை பார்த்து அவங்க போடுது. திருட்டு தனமா இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிருக்கிறான். பெங்களூர்ல சார், பெங்களூர்ல ஒரு மியூசிஷியன், நான் இது வெள்ளூருக்கு போயிருந்தேன் நானு. அப்ப வந்து அவரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 1.5 lakhs எடுத்திருக்காரு சார். அந்த ஆள் கதறி அழுகுறான். நான் எந்த நேரத்துல வந்தாலும் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்றேன், நான் நேத்து போன் பண்ணோம், என்னுடைய பேட் டைம் இல்லை, இந்த என்ன சொல்லுதே தெரியல. ஹி இஸ் அட்மிட் இன் தி ஹாஸ்பிடல் பிகாஸ் ஆஃப் தி பைல்ஸ் ஆபரேஷன். ஆனந்த் எல்லாம் வந்து ஆதாரம் எல்லாம் ஃபுல்லா வீடியோ அமிச்சாரு அவரு. கோர்ட்ல கூட நான் நிறைய வந்து சொல்றேன் சார்னு சொன்னார். இவ்வளவு சொன்னார், அண்ணா என்ன ரொம்ப மோசம் பண்ணிட்டாரு அந்த ஆளு வந்து. ஒவ்வொரு தடவையும் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய், அதுவும் யூனியன் மூலியமா கூட கிடையாது, செப்பரேட் ஆளுங்க மூலியமா அவங்க பணத்தை செலுத்திருக்காரு. அது ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பி ஏதாவது இது பண்ண மீட் பண்ணலாம். எங்க கேரளால இருக்கிற பேணி இக்னிஷியல் ஒரு பிரின்சிபல் பேர்ல சைன் போட்டுட்டாங்க. அவருக்கு வரவே இல்ல, வரவே இல்ல, வரமா கட்டதே இல்ல. இல்ல இல்ல, கரெக்ட் இக்னிஷியல் நன்றி.